கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் April 3. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. நம்முடைய கர்த்தருடைய பெருந்தன்மையான முன்மாதிரியை நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் எல்லாவற்றிலும் ஐஸ்வரம் உள்ளவராக இருந்தும் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று அறிகிற பொழுது மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். அவருடைய தியாகம் எவ்வளவாய் உயர்ந்ததாக இருக்கிறதோ அதற்கு சரிசமானமாய் அவருடைய வெகுமதியும் உன்னதமாக இருக்கிறதை உணர்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பெருந்தன்மையான முன்மாதிரியை பார்க்கும் பொழுது, மிகுந்த ஐஸ்வரமுடையவராக இருந்தும் மிகுந்த தலைமை உடையவராக இருந்தும் அநேக உலக வசதிகளை படைத்தவராக இருந்தும் மனப்பூர்வமாக கர்த்தருடைய பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். Philippians 3:11. எல்லாவற்றையும் அவருக்காக நஷ்டம் என்று விட்டு குப்பையாக எண்ணினார். இதை எண்ணும் பொழுது நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் பொங்குகிறது. சகோதரர்களுக்காக செய்யும் சேவையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு ஆஸ்திகளை துறந்து விசுவாச ஓட்டத்தில் ஓடியதுக்காக வருகின்ற ராஜ்யத்தில் எவ்வளவு பிரகாசமான நட்சத்திரமாக ஜொலிப்பார். அதுபோலவே ராஜரீக ஆசாரிய கூட்டம் முழுமையும் சந்தேகத்திற்கு இடமின்றி மகிமைப்படும். எவ்வளவு பெரிய தியாகமோ அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமும் உண்டாகும். கர்த்தரின் நிமித்தமாக மிகப்பெரிய அவமானங்களை, மிகப்பெரிய சோதனைகளை, மிகப்பெரிய துன்பங்களை தற்காலத்தில் அனுபவிக்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய போதகரும் முன்மாதிரியுமான அவருடைய அனுபவங்களை, ஒத்த அனுபவங்களை அடைகிறோம். தற்காலத்தில் விசுவாச பரீட்சையில் எவ்வளவு அதிகமாக தியானங்களை செய்கிறோமோ அவ்வளவு வெகுமதி காத்திருக்கின்றது. அப்போஸ்தலர் சொன்னது போல மகிமையில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசப்படும் என்பதே. ஆமென்.